அட என்னமா சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணுங்கங்க இல்லனா பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் எது பின்னாடி பிரச்சனை வருமா இரு ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை பாத்ரூம் கூட நிம்மதியா போட மாட்டியா எங்க உங்க நல்லது தாங்க சொல்றேன் நம்ம எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட் தப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவேமே டாய்லெட் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிதிஷ் கிராக்கர்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ்ல பட்டாசுகளை 70% டிஸ்கவுண்ட்டுக்கு சிவகாசி விலையிலேயே பட்டாசுகளை தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்றாங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம தேநீர் இடைவேளை வீடியோ பார்த்துட்டு வாங்கினா 5% இமீடியட் கேஷ்பேக் கொடுக்குறாங்க அதோட ப்ரோமோ கோடும் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்கு யார் யாருக்கு தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளியை நிதிஷ் கிராக்கர்ஸோடு கொண்டாடுவோம் டாய்லெட் சீட்டை க்ளோஸ் பண்ணி தான் ஃப்ளஷே பண்ணணும் நம்ம ஓபன் பண்ணி ஃப்ளஷ் பண்ணனும் வெச்சுக்கோங்க இந்த மலத்துகள்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம காத்துல பரவி அதை தான் டாய்லெட் க்ளூன்னு சொல்லுவாங்க நம்ம டாய்லெட் பக்கத்துல இருக்க இந்த டவல் மக் இதெல்லாம் ஒட்டிக்கோ நம்ம திரும்பி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு திரும்பி தொற்று ஏற்படுமா அதனால தான் உங்க க்ளோஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ண சொன்னேன் ஏமா நான் எப்ப பாத்ரூம் போனாலும் ஓபன் பண்ணி தான் ஃப்ளஷ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே ஏங்க பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் வராதுங்க ஆனா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு ரீசன் டெஸ்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால எப்பயுமே டாய்லெட் போய் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்றதா நல்லது போங்க போய் ஃப்ளஷ் பண்ணிட்டு வாங்க என்னமாமா ஃப்ளஷ் பண்ணாம இருப்பேன் அதெல்லாம் பண்ணிட்டேமா வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் இப்படி தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போல அதுக்கு தான் காலங்காலமா யூஸ் பண்ற இந்தியன் டாய்லெட் தான் நல்லது ஆமாங்க அதத்தான் நானும் சொல்றேன் காலங்காலமா நம்ம ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காருவோம்ல அதாவது குந்த வச்சு உட்காந்தானே பாத்ரூம் போவோம் அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மாதிரி உட்காரும் போதுதான் நம்மளோட பாடி வந்து 35 degree ஆங்கிள் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம மலக்குடல் நேரா இருந்து நம்ம மலக்குடல் இருக்க எல்லா மலமும் ஈஸியா வந்துடும் இதே நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து வச்சுக்கோங்க நார்மலா சீட்ல உட்காந்த மாதிரி உட்காந்துருப்போம் அப்படி உட்காரும் போது நம்ம பாடி 90 degree ஆங்கிள் இருக்கும் அப்ப மலக்குடல் இருந்து எல்லா மலமும் சீக்கிரமா வராது ரொம்ப புஷ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும் இப்பெல்லாம் நிறைய பேர் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றாங்கல்ல அதுதான் அதிகமான பேருக்கு மலச்சிக்கலுக்கு காரணமா இருக்குன்னு டாக்டர்ஸே சொல்றாங்க ஏமா மலச்சிக்கலுக்கு காரணம் இதுதாங்கிறத கண்டுபிடிச்சிட்ட என்னோட மலச்சிக்கலுக்கு காரணம் என்னங்கிறது உனக்கு தெரியுமா சப்பாத்தி கிட்ட எங்க இருக்குன்னு தெரியுமா அதெல்லாம் அதுக்கு இப்ப நீ மேல சொல்லு இந்த இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை பெருங்குடல் அலர்ஜி பைல்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பிரெக்னென்ட் ஆனவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் நிறைய எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க அதுதான் நார்மல் டெலிவரிக்கு காரணமா இருக்கும்னு அந்த மாதிரி எக்ஸசைஸ்ல இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனும் ஒன் ஆஃப் தி எக்ஸசைஸ் அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இந்த இந்தியன் டாய்லெட்ல ஏமா இந்தியன் டாய்லெட்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம வீட்ல இந்தியன் டாய்லெட் வச்சிருக்கலாமே கரெக்ட் தாங்க நம்ம தனி குடுத்துட்டு போயிருந்தா இந்தியன் டாய்லெட் வச்சிருக்கலாம் நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும் உங்க அம்மா அப்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா இருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு தான் மூட்டு வலி பிரச்சனை இருக்கும் இல்லைங்க அவங்க எல்லாம் குந்த வச்சு எந்திரிச்சு பார்த்தும் போல ரொம்ப கஷ்டங்க அவங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தானே சரியா இருக்கும் ஆனால் தாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தா நல்லதுன்னு வெஸ்டர்ன் டாய்லெட்டே வைக்க சொன்னேன் சார் எல்லாத்துக்கும் யோசிக்கிறேம்மா தமிழ்நாட்டின் பெஸ்ட் மருமகள் நீதாம்மா அது சரி பெரியவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நமக்கு நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு இந்தியன் டாய்லெட் தானே கரெக்டா இருக்கும் ஏங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அதை மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டா நம்ம இந்தியன் டாய்லெட்டா யூஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட்டாவா சங்கடமா இருக்காது ஏங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படி இல்லைங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது கால் கீழே ஸ்டூல் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி ஸ்டூலை வச்சுட்டு கொஞ்சம் முன்னோக்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பாடி 35 degree ஆங்கிள் இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா ஸ்குவாட்டிங் பொசிஷன் உட்காரும் போது நல்லதுன்னு அந்த பொசிஷனுக்கு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாத்தியாச்சு அப்ப என்ன ஆகும் நம்ம மலக்குடலுக்கு மலம்லாம் ஈஸியா வெளியே வந்துடும் வெஸ்டர்ன் டாய்லெட்டே இந்தியன் டாய்லெட்டா யூஸ் பண்ற மாதிரி ஆயிரும் இப்ப வீட்டுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க இது வெஸ்டர்னா யூஸ் பண்ணிட்டு போறாங்க நம்ம ஒரு ஸ்டூலை வச்சு இந்தியனா யூஸ் பண்ணிட்டு போறோம் ஆக மொத்தம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றா நல்லது இதே ஒரு வீட்டுல வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு அப்படின்னா பெரியவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு மூட்டு வலி எல்லாம் இருக்கும் இதுவே ஒரு வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் தான் இருக்கு இந்தியன் டாய்லெட் இல்ல அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்டூல் வச்சு இந்தியன் டாய்லெட்டா யூஸ் பண்ணிக்கலாங்கிற சொல்றேன் அதே தாங்க இப்பெல்லாம் நிறைய பேர் மாடர்னுக்காக வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் விட நான் சொன்ன மாதிரி இந்தியன் டாய்லெட் தான் நல்லது இப்ப நம்ம வீடே கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி தான் கட்டணும் ஒரு வீட்டுக்கே குடி போனாலும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி தாங்க போகணும் இல்லப்பா வேற வழியே இல்லை எங்க வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கு அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டூல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமான விஷயங்க நம்ம குழந்தைங்களையும் நான் சின்ன வயசுலயே வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண விடாம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதா நல்லதுன்னு சொல்லி கொடுத்துன்னு வளர்த்தோம் யோ மாமா இன்னைய காலங்காலத்துல கக்குசுமடி காதல் பழியோடியா மாப்ள உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணு சரியா அதே மாதிரி ப்ளூம் பரவுதாயா கொடிய வகை நோயா பாத்துருந்துக்க சரியா அதே மாதிரி ஸ்குவாட் பொசிஷன்ல போயா இங்க வரியா 30 degreeல உடம்பு இருக்கணும் சரியா உடம்பு கொய்யா போனால் போகட்டும் போடா